கடந்த வருடம் முழுதும் கண்மணி போல ஆண்டவர் நம்மை வழிநடத்தி பாதுகாத்து மறுபடியும் ஒரு வருடத்தை காண முடியாத ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் தியானித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒருபோதும் அவர்கள் செய்த நன்மைகளை மறக்கக்கூடாது. ஒரு புதிய ஒரு ஓய்வு நாளை காண முடியாத ஆண்டவர் நமக்கு கிருபையில் இருக்கிறார். கடந்த வருடம் கடந்து சென்று விட்டது. ஒவ்வொருவர்கிட்டையும் நாம வந்து கேள்வி கேட்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவோம் இல்லையா. கடந்த வருடம் நல்லா நான் நினைச்சதெல்லாம் நடந்ததுங்க, நல்ல வருஷம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு சிலர் கடந்த வருஷத்துல நான் வந்து படாதுபாடு பட கஷ்டங்கள் துன்பங்கள் பல பிரச்சனைகள் அப்படிலாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கலாம். அது ஆண்டவரோட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உலகத்தாராக வாழ்ந்தவங்களும் சரி, ஒவ்வொரு காரியங்களும் நம்ம அதிகமாக நாம் பார்க்கும்போது எதை ரசிப்போம்னாக்கா ஆண்டவர் செய்த நன்மைகள் எத்தனை என்று பார்க்கணும், நாம் பெற்றுக்கொண்டவைகள் எத்தனைன்னு பார்க்கணும், சிந்திக்கணும், யோசிச்சு பார்க்கணும். பெறாதவைகளை நாம் பார்க்குறோம், நாம் அதிகமாக யோசிக்கிற பெறாதவைகள் தான் அதிகமாக யோசித்து கிடைக்கலையே. ஆண்டவரோட பெற்றுக்கொண்ட நன்மைகளை நாம் மறந்து வருவது உண்டு சில வேளைகள். நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து திரும்பி பார்த்து அந்த பழைய சாப்டர் நம்ம எடுத்து பார்த்து கடந்த வருடத்தில் உள்ளதை நம்ம எடுத்து பார்த்து எவ்வளவா ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்தார், எவ்வளவா என்னோட துன்பத்தின் பாதையில் நான் போகும்போது நடந்து போகும்போது என்னை கரம்பிடித்து எப்படி நடத்தினார், அதை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அந்த புதிய வருடத்துக்கான பலம் நம்ம வரும். என் மட்டும் நான் நடத்தினது அவன் இனிமேல நடத்துவார்ன்ற தைரியம் வரும். நம்ம வந்து ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களையும் நம்முடைய வாஞ்சையையும் நம்முடைய விருப்பங்களையும் ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். மனிதனுடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறது. நமக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார் தான் சொல்லி கேட்கறதுக்கு ஆண்டவருக்கு தேவை. நமக்கு என்ன தேவை அப்ப நம்முடைய வாஞ்சையையும் நம்முடைய விருப்பத்தையும் ஆண்டவர் மதிக்கிறார், ஆசீர்வதித்து கொடுக்க விரும்புகிறார். பரமபிதாவின் குணாதிசயம்தான். அவைகளை ஆண்டவர் எப்படி நிறைவேற்ற விரும்புகிறாருன்றதும் நம்ம இந்த வேலையை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வயதான ஒரு ஸ்திரி ஒருத்தவங்க பாட்டி, அவங்களுடைய தேத்தியை பார்த்து அவங்க சொல்கிறாங்க ஒரு மாதிரி நான் பார்த்தேன், எனக்கு பெத்த ராசா உனக்கு என்னடி வேணும்னு கேளுடி அப்படின்றாங்க. அவங்க மகன்ட மக அவங்க ஆசை ஒரு செல்லமாக சொல்கிறாங்க, எனக்கு பெத்த ராசா அவனுக்கு என்ன கேளுடி அப்படின்ட்டாங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம மனப்பூர்வமாக மனத்தில் நம்ம கேட்கலாம், தவறே கிடையாது. நமக்கு பல ஆசைகள் இருக்கோம், நம்ம கேட்குற தவறே கிடையாது. நம்ம ஒன்று நாளாகமோ நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை எடுத்துக்கோம். ஒன்று நாளாகமும் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் எடுத்த ஒரு வாசிப்போம். ஒன்று நாளாகமும் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் என்ன கேட்டுக்கான் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்க அதற்கு நீ விலக்கி காத்தரலாம் என்று இந்த அஞ்சு காரியத்தை அவன் கேட்கணும். பழைய சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, அவன் வேண்டி கொண்டதே தேவன் அருள் செய்வது. அவன் ஆசைப்பட்ட அவன் கேட்டதை ஆண்டவர் கொடுக்கிறார். யோவான் 16:24 ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால் ஒன்று கேட்கவில்லை, நாமத்தினால் நீங்க ஒன்றும் கேட்கவே இல்லையா, கேளுங்கள் அப்போ உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி அவர் தருவார். நீ சந்தோஷமா வாழணும், மகிழ்ச்சியா ஜீவிக்க வேண்டும்ன்றது ஆண்டோட விருப்பம். எப்போதும் துக்கமா இருந்துட்டு எப்போதும் அழுதுட்டு அது இல்லை, ஆண்டவர் நமக்கு எல்லா உணர்வுகளும் கொடுத்துருக்கிறாரு. மகிழ்ந்து சுகித்து சமாதம் சந்தோஷமா இருக்க வேண்டும்ன்றது ஆண்டோட விருப்பம். என் நாமத்தினால் இது வரைக்கும் ஒன்று கேட்கலையே, உன் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி கேளுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு எல்லை வச்சுக்கோ, இதுக்கு மேலே நம்ம கேட்கக்கூடாது அப்படின்ட்டு நமக்குள்ள ஒரு எல்லை வச்சுக்கோ. ஆண்டவர் மனம் திறந்து கேளுன்னு ஆண்டவர் சொல்றாரு.
ஏசாயா 45:16 நிறைய நம்ம இந்த நாளில் நம்ம நிறைய வசனங்கள்லாம் படிக்க போகிறோம். ஆண்டவர் வாக்குத்தத்த வசனங்கள் நிறைய ஏசாயா 45:11 ஏசாயா 45:11 இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது வரும் காரியங்களே நடந்திருக்கேன். இந்த வர வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையா, போன வருஷம் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு, வர்ற வருஷம் எப்படி இருக்கும் தெரியலையா, வருங்காரியங்களே என் இடத்துல கேளுங்க கேளுங்க சொல்றாங்க. வருங்காரியத்தை என்ன கேள், எப்படி இருக்க கேளு. என் பிள்ளைகளை குறித்தும் பிள்ளைங்களை வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியலையா, மோசமான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிள்ளைங்களை பத்தி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோண்டு போராடுற உண்டு, அவர்களுக்காக பிரார்த்தித்து போராடி அழுது ஜெபிக்கிற தாய்மார்கள் தகப்பன்மார்கள் உண்டு. என் பிள்ளைங்களை குறித்தும் என் கரங்களை குறித்து எனக்கு கட்டளை இடுங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். சரி, என் பிள்ளைங்களை குறித்து ஜெபம் செய்யுங்க ஆண்டவர்கிட்ட. நீ இந்த பிள்ளைங்க, நீங்க கொடுத்த பிள்ளைங்க, என்னோட பிள்ளைங்கள நீர் கொடுத்த பிள்ளைங்க. யோசிப்ப அருமையா சொல்றாரு, யாருன்னு கேட்கிறாரு, பார்வன் வந்து கேட்கிற யாருன்னு கேட்கும்போது, தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைங்க, நாங்க பெற்றது ஆண்டவர் எனக்கு கொடுத்த பிள்ளைங்க. ஆனா ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுங்க, நீ உமது பிள்ளைங்களை கத்தாவே ஆண்டவர் தானே சொல்றாரு, என் பிள்ளைகளை குறித்து எனக்கு கட்டளை இடுங்க, என் கரத்தின் கிரியைகளை குறித்தும் என் பிள்ளைகளை குறித்து கட்டளை. ஆனால் உமது பிள்ளைகள் உமக்கு நீ சொன்ன பிரார்த்தனை கொடுக்குறேன், உங்களுக்கு கேட்கிற நீங்க நடத்த கிடையாது. அதே மாதிரி ஆண்டவரே சொல்லி அவர்கள் உயிரோடு காப்பாற்றுவேன். எவ்வளவு வாக்குதத்து நம்ம பிள்ளைகளை பற்றிய பாரமும் ஜபமும் ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கிறது இல்லையா. ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர் உயிரோடு காப்பாற்றுவேன், எனக்கு கட்டளை கொடுங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். வருங்காலங்களை ஒருத்தி என்னத்துல கேளுங்களே, வசனங்கள்லாம் நிறைய பாகு கேளு. நம்ம கேட்கறது இல்லை சில நேரத்தில், நமக்கு ஒரு லிமிட் வச்சுக்கிறோம். ஆலோசனை கேளு, உன் பிள்ளைங்களை பொறுத்து கட்டளை கொடு, வருங்காலங்களை பொறுத்து கேளு, எல்லாத்தையும் மனப்பூர்வமா தரேன்னு தான் ஆண்டு சொல்றேன். எபேசியர் 3:20 படிச்சு பார்க்கும்போது, எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாகவே நமக்குள் கிரியை செய்கிறது. நம்ம இது வேணும் நம்ம சில நேரத்தில் கேட்கறது உண்டு, நம்ம வேண்டிக்கொள்கிறது நினைக்கிறதுக்கும் அதிகமாகவே நான் கொடுப்பேன். நீ என்ன நினைக்கிற உன் நினைவுகள் எனக்கு தெரியும் ஆனால் சொல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல. நீ என்ன நினைக்கிற இதை விட நான் அதிகமாகவே நான் கொடுக்க வாஞ்சியா இருக்க கேள், மனப்பூர்வமாக மன திறந்த ஆண்டு கேளுங்க ஆண்டு சொல்ல, வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாக நமக்குள் கிரியை செய்வார். இந்த நம்ம இந்தியாவிலையும் சரி, நம்ம மற்ற நாடுகள்லையும் சரி, புத்தாண்டு வாழ்த்து சொல்லும் போது நம்ம எப்படி சொல்லுவாங்க, ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு, இனிய நல் வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஃப்ரான்ஸில் நம்ம சொல்லும் போது போனே சிசோ மெய்யர் சாந்தேனா, போன் சாந்தேனா அப்படின்னு சொல்லி கேள்வி பார்த்து கேட்குறீங்களா. ஃப்ரான்ஸில் அதிகமாக சொல்லுவாங்க சிஃப்தோல சாந்தே அப்படின்னா, ஆரோக்கியமாக இருக்கிறது, போன நல்ல வாழ்த்துக்கள், புதிய வாழ்த்து, புத்தாண்டு வாழ்த்துக்கள், ஆரோக்கியமா இந்த வருஷத்துல ஆரோக்கியம் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அழுத்தமா சொல்லுவாங்க, முக்கியம், ஆரோக்கியம் இல்லாம நம்ம வந்து உட்கார முடியுமா, ஆரோக்கியம் மிகவும் முக்கியம், தேவை நம்ம எல்லாரும் ஆரோக்கியம் தேவை. யோக புஸ்தத்துல பார்க்கும்போது மாம்சத்துல இருக்கிற வரைக்கும் அந்த வியாதி உண்டு, மாம்சம் இருக்கிற வரைக்கும் அந்த வியாதி இருக்கும். ஆண்டவர் நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கான எல்லா ஆசனமும் நம்ம வைத்திருக்கிறார். வியாதியா இருந்தாலும் அவர் எல்லாம் ஆண்டவர் நம்ம ஜெயிச்சு கேட்கும் போது வியாதி நீக்கவும் ஆண்டவர் சுகப்படுத்தவும் விரும்புகிறார். யாத்ராகம் 23:25 படிச்சு பார்க்கும்போது ஆண்டவர் சொல்ற, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்த வசனம், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அந்த வசனத்தை படிச்சு இன்னொரு வசனத்தை படிச்சு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. நம்ம பார்க்கணும் தொடர்ந்து சில வேலையில நான் யோசிச்சு பார்க்கும்போது எங்க சமையல வந்து பாருங்க, எவ்வளோ அற்புதம், அதிசயம், அது இதெல்லாம் நடக்குது. வியாதியை தொட்டு சுகப்படுத்துற நம்ம சபையில் நடக்கிறது இல்லையா, எவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் நடத்திட்டு வர்றார் இல்லையா. சகோதரர் ரவிராஜ் வந்து உடல் நடந்த தட்டியிருந்து திடீர்னு ஏற்பட்டது உங்களுக்கு காரியம் என்ன நடந்ததுன்னு தெரியல. நல்லா வந்துட்டு போனார், மறுநாள் காலையில் நியூஸ் வந்து ஆனாலும் போய் பேசணும், டாக்டர்கிட்டலாம் பேசணும், டாக்டர் சொன்னால் முடிஞ்சிட்டு 48 மணி நேரம் டைம் கொடுக்குறோம், முடிஞ்சிட்டு எல்லாத்தையும் சொல்லியிருந்தான், எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துங்கன்ட்டான். சபையாரலாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கல, நமக்கு ஜெபத்தை கேட்கலான்னு கடந்த வாரத்தில் போய் பார்த்தோம், பேசிட்டு இருந்தோம், எவ்வளோ சுகமாக நல்ல தெளிவாக உற்சாகமாக இருந்தோம் பேசுகிறேன். நல்லா
அவர்கிட்ட கேட்டானே, எப்படி இருக்கிறீங்க, ஜவம்லாம் செய்றீங்களா? நம்ம சரி ஆண்டவர்கிட்ட கேட்டீங்களா, என்ன ஜவம் செஞ்சீங்க? ஜீவனை கொடுன்னு கேட்டாங்க. கடவுள் வேற என்ன கேட்டீங்க? இல்லை அதுதான் கேட்டாங்க. இல்லை வேற ஒன்றுமே கேட்கலையா? கடவுள்கிட்ட கேட்ட தரணும்னு சொல்கிறார். வேறக்கு ஜீவனை கொடுங்க, அது போதும். அது போதும் சார். ஆண்டவர் அது மட்டும் இல்லை, நித்திய ஜீவனே ஆண்டவர் கொடுக்காரு. சகோதரர் போதகர் ரத்னா அவர்களுக்கு ஏற்பட்ட விபத்தை நம்ம கேள்விப்பட்டோம். எவ்வளோ பெரிய ஆபத்து, அதுல தான் ஆண்டவர் அவர் கிருபை அவர் தாங்கினார். நீ சுகம் பெற்ற ஆரோக்கியமா ஆண்டவர் சுகப்படுத்திட்டு வர, அது எம்மா சகோதரர் ஜெபராஜுக்கு நம்ம ஜெயிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நம்மளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாருங்க. வியாதியா இருந்தாலும் வியாதி உங்க எழுத்தில் நீ விளக்குவே ஆண்டவர் சொல்லியிருக்கிற. தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. சங்கீதம் 41 சங்கீதம் 3 வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, வியாதியை விளக்குவேன்னு சொல்றாரு. யாத்திராத்தில் படித்தோம் சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். படுக்கையிலே வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியில அவன் படுக்கையை முழுவதையும் மாற்றிவிடுவார். வியாதியை விளக்குவேன்னு சொல்றாரு. இந்த வசனத்தில் படுக்கையிலே வியாதியாக அவன் படுக்க முழுவதையும் சுத்தம் மாற்றி கிளியர் பண்ணி சொல்றாங்க. நாகமானுடைய சரித்திரத்தை படிச்சு பார்க்கும்போது அவன் வந்து தொட்டு எலிசா தொட்டு அவனை சோகப்படுத்துவேன்னு பார்த்தா கடைசியில வந்து நீ போய் அந்த யோர்தான்ல போய் குளிச்சுட்டு வா. அவன் குளிச்சதுக்கப்புறம் போய் அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணாத போய் குளிச்சுட்டு 7 முறை முழுகி எழுந்து வெளியே வரும்போது சுகம் பெற்றது. பைபிள்ல வேத வசனம் சொல்லுது, அவனுடைய மாமிசம் குழந்தையின் மாம்சம் போல மாசம். இருந்த 60 இருந்த அந்த மாமிசம் அது சுத்தமா மாறி சின்ன பிள்ளைங்களோட மாம்சத்தை போல மாற்றி ஆண்டவர் எப்படி சுத்தம் பண்ணி கொடுக்கிறார். வியாதி ஆண்டவர் நீக்கி சோகப்படுத்த ஆண்டவர் வாஞ்சி உள்ளவராக யோவான் காயிலுக்கு எழுதும் போது சொல்றாரு, உன் ஆத்மா நீ எல்லாருக்கும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாருக்கும் வாழ்ந்து சுகமாறு அப்படின்றத. எல்லா எண்ணத்துல நீ எல்லாத்துலயும் வாழ்ந்து சுகமா சுகமா. இங்கிலீஷ் பைபிள் போட்டது என்ஜாய் தி குட் ஹெல்த். நீ ஆரோக்கியமா சுகமா வாழணும், அதான் ஆண்டவர் விருப்பம். உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாருக்கும் வாழ்ந்து சுகமா இரு, ஆரோக்கியத்தோட வாழணுன்றது ஆண்டவருடைய விருப்பமா இருக்கிறது. மற்றவருடைய நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நடைமுறை வாழ்க்கையில அத்தியாவசியமான தேவைகளுக்காக நாம் கவலைப்படுவது பல ஒவ்வொருத்தவன் பல விதமான பிரச்சனைகள், குடும்ப சூழ்நிலைகள் இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம், வேலை திண்டாட்டம் இருக்கலாம், பண பிரச்சனைகள் இருக்கலாம், கடன் தொலைகள் இருக்கலாம், இப்படி பல விதமான காரியங்கள் இருக்கலாம், வேலையில பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல போராட்டத்தை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அது இல்லாத ஆண்டவர்கிட்ட பாதத்தில் உப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். மனப்பூர்வமாக நம்ம கேட்கணும், ஆண்டவர் நம்ம தருவார்னு விசுவாசிக்கணும். அனுசரணி கீழாகாமல் மேலாகும். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பவும் உயர்ந்த நிலையில கொண்டு போகணுன்றதான் ஆண்டவருடைய விருப்பம். தெரியுமாங்களா, ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்போதும் தாழ்மையாகவே இருக்கணும்ன்றது ஆண்டவர் விருப்பம் இல்லை. அவர் மென்மேலும் உயர்ந்து 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 வேண்டும்ன்றதான் ஆண்டவருடைய விருப்பம். இஸ்ரேல் மக்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணினார். மற்ற எல்லா ஜாதியாரையும் பாருங்க, அந்த உயர்ந்த ஜாதி ஆண்டவர் காண்பித்தார், நடத்தினார். அதே போல இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்ம அட்வந்து மக்கள் தாம் நம்மளும் ஆண்டவர் உயர்ந்தவர்களா பார்க்க விரும்புகிறார். அவருடைய மகிமையை நம்ம காண்பிக்க விரும்புகிறார். பார்க்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது மோசே கடைசி எல்லைக்கு வந்துட்டாங்க. அங்க வந்து அப்ப ஆண்டவர் சொன்னார், நீ மலையை பார்த்து பேசுன்னு சொன்னேன். கோபத்துல என்ன செஞ்சுட்டாரு, மலையை அடிச்சுட்டாரு. ஆனால் சொல்ல இப்போ முடிஞ்சிருச்சு, சொன்ன வார்த்தையை கேட்பேன், நீ அந்த காம தேசத்துக்கு நீ போக மாட்டேன். திரும்பி திரும்பி கெஞ்சி செஞ்சு கெஞ்சிடறாரு கடவுளே, எப்படியாவது போனேன், இவ்வளோ வருஷம் 40 கஷ்டப்பட்டேன், நான் எப்படியாவது போய் பார்த்துறேன் நோ, நீ போக மாட்டேன். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு பரம காணான்னு கொண்டுக்கிட்டு அவருடைய வாஞ்ச அந்த காணனை போய் மா பார்த்துடணும் கடவுளேன்னு. ஆனால் அவர் சர்ப்ரைஸ் வச்சிருந்தார் ஆண்டவர், சர்ப்ரைஸ். அது
பின்னாடி ஆண்டவர் யாருக்கு கொடுக்கறதுக்கு இருந்தே இதை விட பெரிய ஆசீர்வாதம் நான் அவனுக்கு வச்சிருக்கிறான். கவலைப்படாத, இந்த பரம காணானுக்கு ஆண்டவர் உயிர்த்தெழு வச்சு கொண்டு பரலோத்து கொண்டு போனேன் இல்லையா. நம்மளுடைய விருப்பத்தை ஆண்டவர் மதிக்கிறவராயிருக்கிறார், அவருக்கு தெரியும், அது அதிகமாகவே கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம எலிசாவோட சம்பவத்தில் பற்றி பார்க்கும்போது, யோவாஸ்னு ஒரு ராஜா, இஸ்ரேல் ராஜா யோவாஸ், எலிசா மிகுந்த மரண தருவாயில் வியாதியாக இருந்த பொழுது எலிசாவின் இடத்துல அந்த யோவாஸ் வந்து பார்க்குறான், ஐயோ எலிசாவே, இஸ்ரேலுக்கு ரதமும் யுத்த வீரருமாக இருந்தீரே, நீங்கள் சாவ போகிறீங்களே, இன்னும் எங்களுக்கு எப்படி இருந்துட்டு அழுகிறான். அப்போ அந்த எலிசா அவளை கூப்பிட்டு, உன் அம்பியும் வில்லையும் எடுன்னு ஜனலை தோற எறியினர். இவர் அவர் கையை வச்சார் மேலே எரிஞ்சான், நீ சீரியரை தீர மூறி முடி அடிப்ப அப்படின்னார். சரி சந்தோஷம், இந்த வில்லெடு கீழே தரையில் அட்டினார். சீரியர் அடிக்கிறது, சீரியர் மேலே கோபத்தில் வச்சு அட்டிக்கிறது, கீழே அட்டினார். ஆனால் மூணு வட்டி அடித்தான். ஆண்டவர் வார்த்தை தீர்க்கதரிசின் மூலமா சொன்ன வார்த்தை, நீ அஞ்சு ஆறு தடவை அடிச்சு நான் சுத்தமாக அடிச்சு கிளீன் பண்ணியிருப்பற, நீ மூணு முறை தான் அடித்தது. ஆண்டோட வார்த்தை, அவன் அதிகமாக அடிப்பான எதிர்பார்த்தேன், அந்த சீரியரை முழுசாக கிளீன் பண்ணலாம். அவன் கோத்தில் அடிச்சு நாலஞ்சு ஆறு அஞ்சு ஆறு அடிச்சிருந்தானாக்கா சுத்தமாக கிளீன் பண்ணியிருப்பார். அவன் என்ன சார், மூணு முறை தான் அடித்தான். பாண்டவர் விருப்பம் அதிகமாக அடிக்கலாம் விரும்பினா இருக்க பார்த்தாரு, அவன் மூணு முறை தான் அடித்தான். தொடர்ந்து பார்க்கும்போது, மற்றபடி அன்றாட வாழ்க்கையில் நம்ம காரியங்கள், நம்ம தேவைகள், நம்ம விருப்பத்தை மனப்பூர்வமாக ஆண்டவர் சொல்லி நம்ம கேட்கும்போது நிச்சயமாக பெற்றுக்கொள்வோன்றது முக்கியம். நம்ம சபையில் வாலிபர்கள் இருக்கிறீங்க, சிறுவர்கள் இருக்கிறீங்க, படித்து வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறீங்க, அவர்களுக்கு பல போராட்டம் உண்டு, வருங்காலம் அவங்கள அவர்கள் கரங்களில் இருக்கிறது. ஆண்டவருடைய ஆலோசனை கேட்காம எதையும் செய்யாதீங்க. உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம், எந்த காரியமாக இருந்தாலும் முதல்ல ஆண்டவர் பாதத்தில் வைங்க. பல பிரச்சனைகள் வாலிபர்களுக்கு, பள்ளி பள்ளியில் பிரச்சனைகள், பள்ளி பாடம், படிப்பு, வருங்காலம், எல்லாத்த பல காரியங்கள் இருக்கலாம். அடுத்த படிப்புக்கு மேற்படிக்கிற செல்வம், எந்த படிப்பில் போகிறது தெரியலையே, படிக்கும் போது படிப்பு ஏற மாட்டேங்குது, ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கலாம், ஞாபகம் வச்சுக்க முடியலையே, படிப்பு ஏற மாட்டேங்குது, இல்லை நல்லா படிக்கிற பிள்ளையாக இருந்தால் வேறு பல பிரச்சனைகள்லாம் இருக்கலாம், பல காரியங்கள் இருக்கலாம். ஆண்டவத்தை கேளுங்க, வாலிபனே ஒரு வாலிப பிராயத்தில் நீ சிருஷ்டிக்கிறேன். அந்த வாலிபத்தில் அந்த வயதில் ஆண்டவர் நெருங்கி நடந்து அவர் பற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்குது. பிறகு வேற காரியங்களை படிக்கும்போது, சில பேருக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கோ, படிக்கிறதுக்கான வசதிகள் இருக்கு. இந்த நாட்டில் எல்லா வித வசனங்களையும் வசதிகளையும் நமக்கு உண்டு, ஆண்டவர் எல்லா வித வழிகளையும் வச்சிருக்கார். சில பேரில் படித்து முடித்து வேலைக்கு செல்லும்போது எந்த வேலையில் செய்யறது தெரியலையா, ஆண்டவர்கிட்ட கேள், என்னுடைய விருப்பம் இது கடவுளே, உங்கள் சித்தம் என்பது என்ன என்று காண்மையா கடவுளே சொல்லிட்டு கேள், ஆண்டு கேள், ஆண்டு வழியை காண்பிப்பார். அதே மாதிரி எக்ஸாம் இல்லை நல்ல மார்க் எடுக்கிறது காரியங்கள், அதே நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு நம்ம ஆண்டவர் நடத்துவான்னு சொல்லிட்டு நீ பேசாமல் இருந்தீங்கன்னாக்கா அது நாசனம் வராது. முயற்சி செய்யணும், நாம் முயற்சி செய்யும்போது ஆண்டவருடைய முயற்சியை நம்ம ஆண்டவருடைய வழி நடத்துதல நம்முடைய முயற்சியை இணையும் போது ஆண்டவர் அது வெற்றியும் ஆசீர்வாதத்தை செய்வார். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்குற, சம்பூர்ணமாக கொடுக்குறாரு, எல்லாருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்குறாராம். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாக ஆண்டவர் இடத்துல கர்த்தரிடத்தில் கேட்க கடவுள். என்னவா இப்போ பிள்ளைங்க அப்பா அம்மாட்ட கேட்கும்போது சில நேரத்தில் நிறைய கேட்பாங்க இல்லையா, என்ன திரும்பி திரும்பி கேட்டுக்கிட்டே இருக்க, எவ்வளோ கொடுத்தா திரும்பி திரும்பி கேட்டுக்கிட்டே இருக்கிற நீனே, சில நேரத்தில் நம்ம போக சொல்கிறோம் இல்லையா. ஆண்டவர் சரியாரு, ஞானத்தில் குறைவுள்ளவன் தானா சம்பூர்ணமாக கொடுக்கறது கேள். இன்னொன்று சொல்றாரு, ஒருவரை கடிந்து கொள்ள மாட்டாராம், என்ன சும்மா சும்மா என்னை கேட்டுக்கிட்டே இருக்கிற, அப்படி இல்லை
சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர்களுக்கு அப்படி கேட்கும் போது அந்த ஞானத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அடுத்து உயர்வதற்கான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார். அவருடைய கிருபங்களோடு கூட வரும். உங்கள் கையின் கிரியைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அதில் வெற்றியை தருவார், உயர்ந்த அடக்கத்தில் ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்துவார்ன்றது அது சந்தேகமே இல்லை. பென் கார்சன் ஒருத்தர் உங்களுக்கு தெரியலாம், ஒரு சிலர் உங்களுக்கு தெரியலாம். இன்டர்நெட்ல வாலிபர் இன்டர்நெட்ல போய் தேடி பாருங்க. பென் கார்சன் டாக்டர், நெரோ சர்ஜன் படிச்சது பெரிய டாக்டர். அவர் சாதாரண ஒரு ரவுடி பசங்களோடு திரிந்து கொண்டு ஒரு கெத்தோன்னு சொல்லுவாங்க, மோசமான ஏரியாவில் வாழ்ந்து அதில் வளர்ந்து வரும். அவங்க தாயோட ஜபம் அவருடைய வாழ்க்கையை ஒரு டிவி சீரியலாக கூட போட்டிருக்காங்க, யூடியூப்பில் நீங்கள் தேடி பாருங்க. பென் காசன் அடிச்சுப்பாங்க, டாக்டர் பென் காசன். அவங்க ஒரு அட்வந்த தாய், அட்வந்த் சபையை சேர்ந்த அந்த தாய், அந்த தாய் தன்னுடைய மகனுக்காக ஜெபிச்ச ஜபம் ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர்வதித்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்து உயர்ந்த இதில் வந்து பெரிய மூளை ஆபரேஷன் பண்ண பெரிய டாக்டருங்க. அதில் வளர்ந்து வளர்ந்து வந்து இன்னைக்கு பிரசிடென்ட் எலெக்ஷனில் நின்னார், தோத்துட்டாரு எலெக்ஷனில். அந்த இதில் அவங்க பார்ட்டியில் இது பண்ணிட்டாங்க. அவருக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட்டு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு, அதை காத்துட்டுருக்குறாங்க. சாதாரண ஒரு மனிதன், அவருடைய ஜப அவர் தாயின் ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அவர்கள் எவ்வளவான உயர்ந்த ஒரு அட்வென்டிஸ் மனிதர். ஆண்டவருடைய ஆண்டவரத்தை நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நம்ம ஞானத்தை கொடுக்குவோம், அதிகமான ஆசிரமங்களை கொடுக்கும். ஆண்டவர் வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். சாலமான் அப்படிதான், சாலமான ஆண்டவர் உண்ட கேளு என்ன வேணும் கேளு என்ன. ஆனால் சார் இவ்வளோ இஸ்ரேல் மக்களை ஆளுவதற்கு எனக்கு ஞானம் வேணும் கடவுளேன்னு கேட்டார். ஆண்டவர் சொன்ன ஞானமாக வேணும் தரேன். நீ வந்து மற்ற எதிரிகளுடைய உயிர் மற்ற இதெல்லாம் இது கேட்காம ஞானத்தை கேட்ட, அதனால நீ கேளாத ஐஸ்வர்யத்திய மகிமே உனக்கு சேர்த்தே கொடுக்குறான். ஆண்டவர் எப்படி பாருங்க, நீ கொஞ்சமாக கேட்குற நீ நான் அதிகமாகவே உனக்கு கொடுக்குறேன். நீ கேளாத ஐஸ்வர்யத்திய மகிமே சேர்த்தே உனக்கு கொடுக்குறேன். நம்ம கேட்குற கொஞ்சமாக தான் கேட்குறோம். ஆண்டவர் அதிகமாகவே கொடுக்க வாஞ்சி விளையாராக இருக்கிறார். எவ்வளோ அவரோட அன்பு நம்ம விளங்கு கொள்ள முடியுதா? அடிக்கடி நம்ம உலக பிரகாரமான தேவைகளுக்காக நம்ம கேட்கறது உண்டு. எனக்கு கடவுளே எனக்கு பிரச்சனை, வேலை, குடும்பம், மனைவி, பிள்ளைகள், வாழ்க்கை பிரச்சனை, பணம், அப்படி பழகாதான் அதிகமாக இதுதான் நம்ம கேட்கறது உண்டு. அநேக வேலைகள் நம்ம உண்டு காரியத்தை மறந்துடும், ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம கேட்கறது மறந்துடும் இல்லையா. கடவுளே முதாவியானவரை தாக்குது, முதாவியானவர் இந்த வா இந்த காலாண்டு ஃபுல்லாக நம்ம படிக்க போறது இல்லாங்க. பரிசுத்தாவியானவர் தான் இதுவரைக்கும் என் நாமத்தில் அவங்க கேட்கவில்லை. முக்கியமாக ஆண்டவர் அந்த வசனத்தை படிச்சுப்பாங்க, ஆவியானவர் தான் அதிகமாக கேளுங்க என்று. ஆவியானவரை தாரங்கிறது நன்மை தீமை அறியத்தக்க அழியிலே நி வேதனை என்றோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடந்தும் கிடக்குது. உங்களது ஆவினால் நடத்தப்படணும் கிடக்குது. அந்த வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆவியினால் நடத்தப்படணும். சாத்தானம் இல்லத்தை நெருங்க முடியாது, அது நம்ம கேட்கறதே இல்லை. நம்முடைய உலக தேவைகளுக்காகத்தான் அதிகமாக கேட்பது உண்டு. இதையும் நம்ம கேட்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்ம ஒவ்வொருவரும் தான் ஆண்டவர் தாளந்துகளை கொடுத்துருக்குறது. ஆண்டவர்கிட்ட நம்ம தாளந்து கேட்டு வர்த்திக்க பண்ணணும். ஆண்டவரத்துல நாம் பெற்று கேட்டு பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு அதை நம்ம ஆசீர்வாதமா கொடுப்போம். ஆண்டவர் கொடுத்து உனக்காக மட்டும் வச்சுக்கிறது, மற்றவர்களுக்கு அது சபையில் ஆண்டவர் ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது ஆவியின் வரங்களை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக கொடுப்பேறாங்க. அந்த வரங்களை கொடுக்கும்போது ஆண்டவர் நாமத்துக்காக மற்றவர்கள் செய்யணும். சேவை செய்யறது முக்கியம், சபையை தாங்குறது முக்கியம், சபைக்காக நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் முக்கியம். ஒவ்வொரு வரங்களும் ஆண்டவர்களுக்குமா அந்த ஆண்டவருடைய நாமத்துக்காக சபைக்காக நம்ம அந்த வரங்களை உபயோகப்படுத்தி ஆண்டவரத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. நாட வேண்டும், அதுக்காக நம்ம பிரயாசப்படணும், அதுக்காக நம்ம தேட வேண்டும். பேதுரு இல்லத்தில் ஆண்டு சொன்னது அவங்க உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு நல்ல பேதெல்லாம் பார்த்தா சரி நம்ம பழைய பேர் மீன் பிடிக்க போயிடலாம் சொல்லி எல்லாம் கிளம்பி போகிறாங்க. மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா கரையில் ஒருத்தர் உட்காந்துட்டு யாருன்னு பார்த்தாக்கா அங்கேருந்து பிள்ளைகளே உங்களுக்கு வந்து மீன் பிடிச்சிங்களா இல்லை ராத்திரி ஃபுல்லாக போட்டு போட்டு பார்த்துட்டு ஒன்றுமே கிடைக்கவே இல்லை. அப்படியா வலது புறத்தில் வந்து போடுங்க, விடிய காலையில் ஆகுது, ராத்திரி ஃபுல்லாக நாங்கள் போட்டு மீன் காலையில் வருங்களா? மீன் தெரிஞ்சவங்களும் தெரியும் கடலில் காலையில் வராது மீன், ராத்திரில தான் பிடிக்க போவாங்க மீன்.
விடிய காலையில் ராத்திரி ஃபுல்லாக நாங்கள் போட்டதுக்கு ஒன்றுமே கிடைக்கவே இல்லை. சரி வலது பக்கத்தில் போடு. போட்டால் பெரிய பெரிய மீன் இழுக்க முடியல, ஆளுங்களை கூப்பிட்றாங்க இழுக்க முடியல. 153 மீன் எண்ணி வச்சிருக்கு, எண்ணி போட்டுருக்கு, இழுக்க முடியாமல் எடுத்துட்டு வந்தாங்க. அவன் ராத்திரி ஃபுல்லாக மீன் இல்லைன்னு சொன்னான், போட்டார். அதிகமான மீன், பெரிய பெரிய மீன் வளர்க்கல, கிழிஞ்சு போலியாம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் ஆண்டவர் என்ன சொல்றாரு, சரி இப்ப மனுஷனை பிடிக்கிறவனா சாடியில மேய்ப்பாயார். ஆண்டவரோட பிள்ளைங்க வளர வளர வளர்ந்து உயர்ந்தான் ஆண்டவர். அவன் அந்த மீன்லாம் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஓடனான். ஆண்டவர் பின்பற்றி ஆண்டவர் ஓடும். இனியும் நீ மனுஷனை பிடிக்கிறவனா, அநேக ஆத்மாக்களை அவர் மூலயமா ஆண்டவர் உபயோகப்படுத்தி கொண்டு வந்து சேர்த்தார். அதே போல நாமளும் ஆண்டவர் கருவியாக நாம் உபயோகப்பட ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறது வேண்டியது அவசியமா இருக்கிறது. எலிசா எலியா சம்பவங்களை உங்களுக்கு தெரியும். எலிசா எலியா சம்பவம், எலியாவை நேரத்தில் ஆண்டவர் சொல்ற அவனை எடுத்துக்கொள்ள போறான், பரலோகத்தை எடுத்துக்கொள்ள போறான். அப்ப பின்னாடியே போறேன், நான் அங்க போறேன், நீ இங்கே இரு. இல்ல இல்ல, நீ எங்க போன நான் விட மாட்டேன். மூணு முறை கில்காலுக்கு போறாங்க, பெத்தேலுக்கு போறாங்க. அப்படியே வருஷத்துல வரும்போது கடைசியில யோர்தான் வந்தான். யோர்தான் வந்தா அவர் வஸ்திரத்தை எடுத்து அடிக்கிறாரு, ரெண்டா பிரியுது போறான். அப்ப எலிசா கேக்குறாரு, எலியா எலிசா கேக்குறது, உனக்கு என்ன வேணும் கேள். நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன வேணும் கேள். ஆண்டவருடைய வார்த்தை கேளு கேளு கேளு, உனக்கு என்ன வேணும் கேள். இந்த மனுஷன் என்ன கேட்டீங்களா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரங்களை ரெட்டிப்பா எனக்கு உங்களில் எலியாவே பெரிய தீர்க்கதரிசி, வானத்தில் அக்னி இறங்க பண்ண அந்த பெரிய தீர்க்கதரிசி, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஆவியின் வரங்களை விட எனக்கு ரெட்டிப்பா எனக்கு வேணும். ஆண்டவர் கொடுத்தாருங்க எலியாவுக்கு, ஆண்டவர் கொடுத்தாருங்க. செத்து போய் அவருடைய எலும்புகள்ல ஒரு மறித்த ஒருத்தனுடைய உடல் பட்டப்ப உயிர் வந்ததுங்க. எவ்விதமான ஆவியின் வரங்களை ஆண்டு இரட்டிப்பாக பெற்ற ஒரு மனிதன், அவர் செத்து போன அந்த மனிதனுடைய எலும்புல ஒருத்தனுடைய சரீரம் செத்த சரீரத்தை போய் பட்டதும் உயிர் எஞ்சினா. அவர் கேட்கும் கேட்டார், கேட்டதா ஆண்டவர் கொடுத்தேன், இரட்டிப்பா வேணுமா கேளு, ஆண்டவர் கேளு, அதை கொடுத்த ஆண்டவர் வாஞ்சி விளவராக இருக்கிறார். எப்படி கேட்கறது, எப்படி கேட்கறது, பல பிரசங்களை கேட்டுருக்கிறோம் எப்படி ஆண்டோட சித்தத்தின்படி எப்படி கேட்கறது. நம்ம வருமா அதை பற்றி நான் பேச வரல. ஆண்டவர் சார் கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். சின்ன ஒரு சாதாரண கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னத்தை கேட்கறது, நானும் லொத்தோ விளாண்டு விளாண்டு பார்க்குறாங்க, அடிக்கவே மாட்டேன். சும்மா சின்ன ரெண்டு அஞ்சோ பார்த்தா தான் அடிக்குது, நல்ல பெரிய ரொக்கமாக அடிக்கணும்னு பார்க்குறான். ஊரோட போய் செட்டில் ஆயிடலாம்னு பார்க்குறாங்க, தேர்ச்சியை விளாண்டு பார்க்குறேன். அதுவே இந்த வருஷத்தில் கேட்டு கேட்டு பார்ப்போமே, ஆண்டு தான் சொல்லி கேளுங்கள் கிடைக்கப்படும் சொல்லியிருக்காரு, கேட்போமா, இதை கொஞ்சம் கேட்போமா. அதுவா ஆண்டு பிரியமா, சில நேரத்தில் சாத்தான் கொடுக்க வைப்பான், ஆண்டு கொடுக்குற மாதிரி ஆனால் சாத்தானை கொடுக்க வைப்பான். அது தீமையில் கொண்டு போய் பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்குது. சிலர் அதை இச்சித்து தங்களை தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார். அது தீமையில கொண்டு போய் அழிவு கொண்டு போய் சேர்வான். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்திட்டார். அதனோட அவர் வேதனையை கூட்டார், அவர் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தா அதோடு ஒரு ஆசீர்வாதம் வரும்போது வேதனை கூட்ட மாட்டார். பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் நிரப்ப வல்லமையில் வர இருக்கிறார். ஆண்டவர் நம்ம கேட்கணும். பல ராஜாக்கள் இருந்தாங்க வேதத்தில், நான் படிச்சு பார்க்க, பல ராஜாக்கள் இருந்தாங்க. பல ராஜாக்கள்லாம் சில நேரத்தில் சொல்லியிருக்காங்க, என்னுடைய ஆசையில பாதி கேட்டால் நான் கொடுக்குறேன் கேளுங்க கேட்டு சொல்லாங்க. அதில் ஒரு பொண்ணு கேட்டுச்சு பாருங்க, அவன் தலை எனக்கு வேணும்னு கேட்டுச்சு. யார் தலை, யோவான்ஸ்னா, அவங்க அம்மா சொல்லி அதை கேட்டுச்சு, என் ஆசையில பாதி கேட்டால் நான் கொடுக்குறேன், அவன் தலையை கொடு. அவன் கேட்கும்போது எப்படி நம்ம கேட்கிறோம்ல, அவனுடைய சித்தத்தின்படி நம்ம கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி சொல்றது, அந்த சித்தத்தின்படி கேட்கறத பற்றி நம்ம
நமக்கு ஒருவேளை குழப்பமாக இருந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி கேட்கணும், அதை எப்படி பெற்றுக்கொள்கிறோம், ஆண்டவர் எப்படி வாஞ்சிக்கிறாருன்ற வசனத்தை படித்து பார்க்கும்போது, யோவான் 1 யோவான் 5:14 15 1 யோவான் 5:14-15 நான் படித்து பார்க்கும்போது, நாம் எதையாகில் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றார். நீ சித்தத்தின்படி கேட்கும் போது, அதை விசுவாசிக்கும் போது நீ பெற்றுக்கொண்ட முக்கால்வாசி நீ பெற்றுக்கொண்ட மனதில் ஆண்டவர் நிறைவேற்ற வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். அவர் செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தோம்னா நாம் பெற்றுக்கொண்டது பெற்றுக்கொண்டோமா? நான் சிறு வயதனாக இருந்த பொழுது ஒரு எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். நம்ம அட்வென்ட் சபையில் ஒரு முறை வருட கடைசியில் ஃபங்க்ஷன் செய்வாங்க, நம்ம செய்கிறோம் இல்லையா, அது மாதிரி வருட கடைசியில் என்ன செய்வாங்களோ ஃபங்க்ஷன் செய்வாங்க. அப்போ ஒரு போதகர் ஒருத்தர் இருந்தார், அருள்தாசன் ஒரு போதகர் இருந்தார். அவர் என்ன செஞ்சார், இந்த மாதிரி ட்ரீலாம் இந்த மரங்கள்லாம் வச்சு அதை என்ன செய்வாங்க, சின்ன சின்ன பரிசு பொருட்கள்லாம் வாங்கி ஒரு ஜெபத்தால் கட்டி கட்டி வச்சு அதில் ஒவ்வொரு நம்பர்லாம் போடுறாங்க. அதுக்கு அந்த ஆயத்தப்படுறதுக்கு எங்கெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்களா எங்கெல்லாம் உதவி செய்ய வாங்கின போதை கூப்பிட்டுருந்தாங்கன்னா போய் அவருக்கு உதவி புதுமெல்லாம் கொடுத்தோம், உதவியெல்லாம் செஞ்சு அந்த நம்பர்லாம் ஒட்டி அதெல்லாம் செஞ்சிருந்தோம். மறுநாள் அந்த 31ஆம் தேதி நைட்டு கடைசியில் தோங்குது, எல்லாத்தையும் உதவியெல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் ஒட்டிட்டோம். அப்போ ஒவ்வொரு பொருள்லாம் எடுத்து ஜோரத்தால் கூட ஒட்டும் போது நான் பார்த்தேன், ஒரு ஜியோமெட்ரிக் பாக்ஸ் இது இல்லையா, இந்த இது ஜியோமெட்ரிக் பாக்ஸ், அது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. அந்த வயசில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாஸ்டர் போய் கேட்டேன், பாஸ்டர் இது நல்லா இருக்கு, நான் எடுத்துக்கோ பாஸ்டர்னு கேட்டேன். ஏ இது வந்து குலுக்கி எடுக்கணும், இது குலுக்கி யாருக்கு வருதோ அவங்களுக்கு தான் போவோம். அப்பா அவர் சொன்னார், நீ ஜப செய்ய ஆண்டவர் ஒரு பேர் என்ன செஞ்சதில் அப்படியே நேரம் போனால் இந்த முதல் பெஞ்சு அந்த கடைசியில் அந்த ஓரத்தில் போய் முட்டி போட்டு ஜப செஞ்சேன். கடவுளே அதுக்கு வேணும்னு எப்படியே மடலத்தனமாக நான் செஞ்சு ஜப செஞ்சேன். செஞ்சு நான் மறந்துட்டேன். மறுநாள் எல்லாம் கொடுக்குறேன், குளிக்க எடுக்கும்போது அந்த நம்பர் ஒன்று வந்துச்சு, பார்த்தேன் என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்கண்ணா. கேட்டது அதே ஜியோமெட்ரிக் பாஸ் எனக்கு வந்துச்சு. இந்த 10 வயசுல ஆண்டவருடைய அன்பை நான் உணர்ந்தேன். நீ கேள் கொடுப்ப, விரும்புவதை கேள். ஆண்டவர் சொல்ற பிள்ளைகள் எழுதி கொடுத்தோம், எனக்கு அரங்கிலே கிரியைகளை கொடுத்தோம், இந்த இடத்துல கட்டளை கேள். ஆனால் நம்ம ஆண்டவர்களை பெற்றுக்கொண்டது ஒரு நாள் நம்ம மறக்கக்கூடாது. சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் சரி, இந்த சின்ன வயதுல இருந்து பெரிய வந்து எந்த வயதில் நடந்த சம்பவங்களும் ஆண்டவர் நம்ம செய்த காரியங்களே ஒரு நாள் மறக்கவே கூடாது. சிந்தித்து பார்க்கும்போது இன்னும் அவர் மேலே நம்பிக்கை வரும். எப்படி ஆண்டவர் நமக்கு வழிநடத்துல கேட்டது ஆண்டவர் கொடுத்தாரு, இம்மட்டும் கொடுத்த தேவன் இன்னமும் கொடுப்பாரு தருவார் நம்பிக்கை வேணும், விசுவாசம் வேணும், அதில் வளரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு வார்த்தை தான், என்னிப்பா செய்த நன்மைகள், ஆசீர்வாதம் எண்ணிப்பா, கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும், ஆச்சரியமா இருக்கும். எப்படிலாம் நடத்திட்டு வந்தார், என்ன கீழாகாமல் மேலாகாமல் திவாலாகாமல் தலையாவா என்று சொல்றது ஆண்டவர் விருப்பமா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின் பிறகுதான் இன்னொரு வார்த்தை வசனம் மிக முக்கியமான வசனம். ஆண்டவர் நம்மளுக்கு கேட்கும் போது தருவார் ஓகே, ஆண்டவர் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார், அதை நம்ம மறந்துடக்கூடாது. 1 யோவான் 3:21 கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடி அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு பிரியமானவை நாம் செய்யும் போது நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அது கிடைக்கும். நீ பாட்டுக்கு ஆண்டவருடைய கற்பனை கீழ்படியாம ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் நீ போயிட்டு இருந்தீனாக்கா அதுக்கப்புறம் நீ கேட்கறது எப்படி கேட்கும், அவருடைய கற்பனையை கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவை செய்யும் போது நீ கேட்டுக்கொள்கிற எதுவோ அது கிடைக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியை தேடு, பின்புகள் எல்லாம் அவர் கூட தரப்படும், பாக்கி எல்லாத்தையும் ஆண்டவர் அவருக்கு தருவார். நீதிமணிகள் அருமையான ஒரு வசனம், நீதிமணிகள் நீதிமான் விரும்பும் காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும்.
என்னவா நீதிமான் விரும்புகிற காரியம் அவன் கொடுக்கப்படும் ஆண்டவரே, உனக்கு விருப்பமா அது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் வாக்கு தத்தம் நீதிமணிகள் 10:24. சரி, நீங்க பாட்டு நீங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறீங்களா, நீங்க உங்க மனசுல ஒரு வேலை யோசிக்கணும், என்ன கேளு கேளு கேள்னு சொல்லிட்டே இருக்கிறாரு, எதை வேணா கேளுன்னு சொல்றாரு. இன்னொரு வசனத்துல போட்டிருக்குது, போதும் என்ற மனது உண்மையக்கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம்னு போட்டிருக்குது. இருக்கிறது போதும் வாழ்ந்துட்டு போன் போட்டிருக்குதா பைபிள்ல அப்படின்னு நினைக்கலாம். போதும் என்ற மனது உண்மையக்கூடிய தெய்வ பக்தி அது இருக்கிறது போதும் பயபக்தியா வாழ்ந்துருப்போம். அதனால ஒழுங்கு கவனம் படிச்சு பார்க்கும் போது பண ஆசை இல்லாமல் இருக்கிறது போதும் அதுல வாழ்ந்துட்டு போ. பணத்தை நீ நான் தேடி அலையாத, ஆனா கேட்கிற கவலையில் ஆண்டவர்கிட்ட மனப்பூர்வமா கேட்கும்போது ஆண்டவர் அதிகமான ஆசனம் தர விருப்பம் உள்ளவராக வாங்கி விடுறாங்க. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைங்களா கேட்பாங்கன்னு காத்திட்டு இருக்கிறாரு. எதுக்கு நம்ம காத்திட்டு இருக்கிறாரு, அவருடைய மகிமையை ஆண்டவர் விளங்க பண்ணணும், உணரணும்ன்றது மக்கள் உணர்ந்த ஆண்டவர் விருப்பம். 1:16:16:9 எடுத்த ஒரு வாசிங்க. 2:16:16:9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியுக்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தின் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, ஆண்டவரை பற்றின பயபக்தி உண்மை உள்ளவராக இருக்கிறவர்களுக்கு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய மகிமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிட்டு பூமியை ஃபுல்லா பார்த்துட்டே இருக்கிறா. எதுக்கு? அவருடைய வல்லமையும் மகிமையும் காண்பிக்கிறதுக்காக. உங்க மூலியமா ஆண்டவர் தம்முடைய வல்லமையை காண்பிக்க விரும்புகிறார் நம் மூலியமாக. அதுக்கு என்ன செய்யும், பூமி எங்கும் கற்றல் கண்கள் உலாவிக் கொண்டே இருக்கலாம். இன்னைக்கு காலையில இந்த நேரத்தில் ஆண்டோட கண்கள் இங்க இருக்குதுங்க. இன்னைக்கு சனிக்கிழமை காலை இந்த வேலை ஆண்டோட கண்கள் இங்க இருக்கிறது. ஆண்டோருடைய மகிமை ஆண்டவர் உங்களுக்கு நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவங்க தம்முடைய மகிமை விளங்கும் பண்ணும்படி ஆண்டோட கண்கள் இங்க இருக்கிறது. அந்த மகிமையை அவரு யோக புஸ்தத்தை அவர் மூலியமா ஆண்டவர் மகிமைப்படுத்தப்பட்டார். நம்ம மூலியமா ஆண்டோடைய நாம் மகிமைப்பட வேண்டும்ன்றது முக்கியமா இருக்குது. இளைஞ வைட்டாமையார் ஒரு அருமையான ஒரு வாசகம் நேரம் சென்றதுனால பாவனிங்க குளூர்ல உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நான் அது ரெண்டு பேரும் கையெல்லாம் ஆட்டுறேன், எனக்கு ஒரு சூடா இருக்குது. இளைஞ வைட்ட அம்மையார் வாசகத்தை படிச்சு பார்க்கும்போது கல்வி புஸ்தகத்துல 142 ஆசீர்வாதமான ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் என தேவன் தம் வார்த்தையில சொல்லியிருக்கிறார். அவனுடைய வாழ்க்கை மெய்யாகவே வெற்றி உள்ளதாக இருக்கும். அவனை கனப்படுத்துவதற்கு பரலோகமும் இவ்வுலகமும் ஆசைப்படும். ஆண்டவருடைய மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், பரலோகமும் பூமியிலும் அவர்களை கனப்படுத்துவதற்கு ஆண்டவர் வாஞ்சிகள் வர இருக்கிறார். அந்த கரங்கள் ஆண்டவருடைய கரங்கள் இருந்துட்டீங்களா, கொடுத்தே பழைய கரங்களா. என்ன இடத்துல வருகிறவன நான் ஒருபோதும் தள்ள மாட்டான், புறம்பே தள்ளுவதில்லை. என்ன இடத்துல வா, அழைக்கும் கரங்கள், கொடுக்கிற கரங்கள். அந்த குடும்ப காரங்கத்துல போய் பாதத்துல உட்காந்து என்னுடைய விருப்பம் இது கடவுளே, என்னுடைய விருப்பம் நான் இதை கேட்கிற கடவுளே, உங்க சித்தமா இருந்தா இது தாரம் கடவுள்னு கேட்கும்போது ஆண்டவர் மனப்பூர்வம் கொடுக்க விரும்புறாரு. அதன் நிமித்த ஆண்டவர் நாம மகிமைப்படும். அவர் எண்ணில் இருந்தே மகிழ்ச்சி அடையான ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்க. அதை நம்ம அனுபவிக்க வேண்டியது அவசியமா இருக்கும். இந்த புதிய வருடத்துல ஆண்டவர் நம்மளோடு கூட வரணும், அவருடைய கரம் போத்து நம்ம நடக்கணும். ஆண்டவர் உன்னோடு கூட இருந்தா இந்த புதிய வருடத்துல நீ பெரிய ஹீரோவா இருப்ப. ஆண்டவரை விட்டு விலகி நீ போனீங்கன்னா அவங்க ஹீரோவா தான் மறந்துட்டு போடுற. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியை தேடு என்று ஆண்டவர் சொல்லியாரு. பரலோகத்திலே கொடுத்தவர்கள் தன்னோட சொந்த குமாரனே நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்தாரு. காலையில் நான் படித்த வாசனா தான் தன்னோட சொந்த குமாரனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லார்ட்டையும் ஆண்டவர் பரலோகத்தையே நமக்கு கொடுத்துருக்கிறார் இந்த இடத்துல. அப்போ அதனால நம்ம மனப்பூர்வமாக தைரியமாக அவர்கிட்ட கேட்கலாம். ஒரு பெரிய பணக்காரம் தோணலாம், பெரிய பணக்காரம், பெரிய எஸ்டேட், பெரிய ஒரு பங்களா. அந்த பெரிய பணக்கார வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உள்ள பூந்தா அப்படியே எடுத்து அந்த பெரிய ஒரு நிறைய பெரிய வரைபடங்கள் ஓவியங்கள்
நிறைய ஓவியங்கள், விலை உயர்ந்த ஓவியங்கள், பழைய காலத்து ஓவியங்கள், விலை உயர்ந்த ஓவியங்கள்லாம் அப்படியே ஃப்ரேம் போட்டு அடிக்க அடிக்க உள்ள போகும்போது, மேலே போகும்போது, வாசல் நடமாட்டம், எங்க பார்த்தாலும் ஓவியங்கள், பழைய ஓவியங்கள், மிகவும் விலை உயர்ந்த ஓவியங்கள். அவர் அந்த வயதான அந்த மனிதர் என்ன சொல்ற மூலம் இறந்துட்டார். இறந்ததும் உயில எழுதி வச்சுட்டு இறந்துட்டார். அது என்ன செய்யறது, இது எல்லாத்தையும் ஏலத்துக்கு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு இறந்துட்டார். அதுக்கான குறிப்பிட்ட நேரம் வந்தது, எல்லாருமே தெரியப்படுத்தினா, உலகம் ஃபுல்லாக தெரியப்படுத்தினாங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் வாட்டாங்க, செக் எடுத்துட்டு பெரிய பெரிய செக்லாம் எடுத்துறாங்க, செக்ரட்டரி கூட எல்லாம் வாட்டாங்க, பெரிய பேர் ஹெலிகாப்டர்லாம் வந்து இறங்குறாங்க, எல்லாரும் வந்து உட்காந்துருக்குறாங்க. ஏலம் விடுறதுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, எல்லாத்தையும் எழுப்பு வரும், எல்லா படங்களும் வச்சுட்டு எல்லாரும் பார்த்தா, ஐயோ இது என்கிட்டலையே, இது இருக்குதா, இது இல்லையா, ஐயோ இதை எப்படியாவது வாங்கிடுவான், எவ்வளோ விலையாக இருந்தாலும் வாங்கிடுவோம் சொல்லிட்டு எல்லாம் அப்படியே எல்லாம் வந்து உட்காந்துருக்கான். ஒவ்வொரு படங்களாக அப்படியே பார்த்துட்டு ரசிச்சேன்னா சரி ஏலம் தூக்குறாங்க. தூக்கும்போது ஒரு படத்தை எடுத்தாங்க, அந்த படத்தை எடுக்கும்போது சாதாரண பார்த்துட்டு விலை உயர்ந்த பொருள் கொண்டு வராங்க. அப்படியே அந்த ஒரு படத்தை எடுத்து இந்த படத்தை ஏலம் விட தூக்குறாங்க. இந்த படத்தை பார்த்தா ஒரு மனிதனோட வாலிபன் ஒரு முகம், அந்த மனிதன் வாலிபன் முகம் அப்படியே முகத்தில் அடிபட்டு ரத்த காயங்கள், அப்படியே அவனோட முகபாவனை ஒரு சோகமாக ஒரு துக்கத்தோடு ஒரு வேதனையோடு ஒரு கண்ணீர் கலந்த தன் கண்கள் அப்படியே சோகமாக இருந்த ஒரு படத்தை அப்படி வரைஞ்சி கையெழுத்து போட்டு அந்த படத்தை வச்சிருக்கான். வந்தவங்களாம் பார்க்குறாங்க, என்ன என்ன படம் அப்படின்னு. சரி சரி காத்துட்டுலாம், ரொம்ப அவசரப்படுறாங்க, அதெல்லாம் வாங்கிடலாம். சரி தோக்குறாங்க, தோக்கும் போது முதலாம் தரம் ஒரு டாலர், ஆற மேல ஒரு என்ன படம் இது, சரி தூக்கிப்போம் வேற ஏதாவது கடுங்க, ஆரமா வாங்கல. இரண்டாம் தரம் ஒரு சத்தமா இல்லை, தாரம் இல்லை, டைம் வேஸ்ட் பண்றீங்களே இப்போ வாங்கங்கன்னு பார்த்து துடிக்கிறாங்க. மூன்றாம் தரம் ஆறமே இல்லை, மூன்றாம் தரம் சொன்னேன். அந்த கூட்டத்தில் தூரத்தில் ஒரு மூலையில் ஒரு வயதான ஒரு தாத்தா வந்தவர், தாடி வச்சுக்க வயதான ஒரு வீட்டு தோட்டக்கான, அவர் கை நீட்டார், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. என்ன படம் இது, என்ன வாங்குறாரு, எவ்வளோ வேலையாக இருந்தால் நான் வாங்கிக்கிறாங்க, என்கிட்ட இருக்கிற காசு நான் வாங்கிக்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவர் மூன்றாவது தரம் யார் அவர், ஓகே கொடுத்தாச்சு முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து அது அங்கே இருந்த லாயருங்க அந்த அந்த ஏலம் போடுறவங்க சொன்னாங்க, ஏலம் முடிஞ்சிருச்சு, என்ன முடிஞ்சிருச்சா, நாங்கள் இவ்வளோ தலைன்னு வந்திருக்கிறோம், என்ன முடிஞ்சிருச்சு. அந்த உயிலி எழுதின அந்த உரிமையாளர் என்ன எழுதிட்டார்னா, இந்த படத்தை யார் வாங்குறாங்களோ அவனுக்கு மற்ற எல்லா படங்களும் இலவசமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு உயிலி எழுதிச்சிட்டு எல்லாம் தலையில் வச்சேன். ஐயோ தெரியாமல் போயிடுச்சேன், தெரிஞ்சேதான் போயிடுச்சேன். அப்புறம் கூப்பிட்டு என்ன அந்த படத்தில் என்னத்தான் அப்படி இருக்குது, என்ன அது கேட்குறப்ப அந்த வயதான சொன்னார், எங்கள் வீட்டு எஜமான் இருக்கிறாருங்களே, அந்த எஜமானுக்கு ஒரே ஒரு மகன், அந்த மகன் வந்து யுத்தத்துக்கு போயிருந்தான், கட்டாய மிலிட்ரி சர்வீஸ் யுத்தத்துக்கு போயிருந்தான். அவன் போயிருந்தது அந்த யுத்தத்தில் அடிபட்டு காயத்தோடு மரண தருவாயில் இருக்கும்போது தன்னோட தகப்பனுக்காக, அவனு ஒரு ஓவியன், தன்னோட தகப்பனுக்காக தன்னோட முகத்தை அவனே வரைந்து கொடுத்து, நான் செத்துட்டேன்னா எங்கள் வீட்டில் போய் சேர்த்துருங்கன்னு சொல்லி கொடுத்துருங்க, அப்பாட்ட போய் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த வரைபடத்தை வரைந்து கொடுத்துட்டான், செத்துட்டான், இறந்துட்டான். ஆனால் அந்த தகப்பனுக்கு இருந்த விலையுயர்ந்த அத்தனை படங்களை விட இந்த படம் உயர்ந்த மிகவும் பெரிதானது. தன்னோட சொந்த மகன் அந்த படத்தை நடுவில் வச்சுருந்தான், கடைசியில் அவன் மறிக்கும் போது இதை யார் வாங்குறாங்களோ எல்லாத்துக்கும். வேத வசனம் இருக்கு பார்த்தீங்களா, இதில் பரிசுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை வரைந்து வைத்திருக்கிறார், பரிசுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை வரைந்து வைத்திருக்கிறார். அவர் சிலுவையில் படும்போது அந்த ரத்தம் வடிந்ததெல்லாம் படித்து பார்க்கலாம், மனக்கண்களை நீ பார்க்கலாம். அவர் சிலுவையில் தொங்கும்போது சாட்டடிக்கப்பட்ட அந்த அத்தனை படங்களையும் ஆண்டவர் வரைந்து வைத்திருக்கிறார். இந்த படத்தை நீ வாங்கி நீ ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது, ஒவ்வொரு நாள் நீ படிக்கும் போது மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி, மற்ற எல்லாத்தையும் சொந்த பரலோகத்தையும் அவனுக்கு கொடுத்த கடவுள் பாக்கி எல்லாத்தையும் அவனுக்கு கொடுக்க மாட்டாரா,
கொடுக்க வாங்கியவர்களாக இருக்கிறார். ஒருவேளை கடந்த வருடத்தில் நாம் கீழ்படியாமையினால ஆண்டவர்களுடைய வார்த்தைக்கு துணிகரமாக பாவம் செஞ்சு கடந்த வருடத்தில் அநேக ஆசுரங்கள் நம்ம இழந்து போயிருந்துருக்கலாம், பெற வேண்டிய ஆசுரங்களை அநேகம் தட்டுப்பட்டு போயிருக்கலாம், இழந்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய வருடத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். கடவுளே, நான் கடந்த வருடத்தில் நான் நமக்கு துக்கப்படுத்திருக்கலாம், துணிந்து நம்ம கற்பனை மீறி நடந்திருக்கலாம். கடவுளே, இந்த வருடத்தில் நான் உமக்கான உறுதியாக நீக்க விரும்புகிறேன். என் பலன் தாரம், என்னை கறந்து வந்து நடத்தும், கேளுங்கன்னு சொல்லி இந்த ஆவியானவர் தாரம். பாக்கி எல்லாத்தையும் ஆண்டவர் நடந்திருக்காரு நிச்சயம். ஒருவேளை இந்த 2016 மென்மையாக இருக்கும், நான் சொல்லலை. உலகம் நடந்து கொண்டு போயிட்டு இருக்கிறத பார்க்கும்போது மிகவும் மோசமாக தான் போயிட்டு இருக்குது. இன்னும் உலகம் இன்னும் மோசமாக போகும். ஆனாலும் நான் உன்னுடனே கூட இருக்கேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதலும் சொல்லியிருக்காரு. இந்த வருடம் முழுதும் ஆண்டவர் நம்ம நடத்துவார். புதிய தீர்மானம் எடுக்கும்போது நம்ம வெற்றியை தருவார். நாம் யாரும் எழுமி நின்று என்னோட இந்த வசனம் சொல்ல படித்த வசனத்துக்கு அவன் எழுமி நின்று நான் சொல்கிற வசனத்தை சொல்றேன். இந்த புதிய வருடத்தில் ஆண்டவர் நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தை தான் இந்த வருடம் முழுவதும் இந்த வருடம் இந்த வசனத்தை நாம் மறக்கக்கூடாது. இந்த வருடம் முழுவதும் இந்த வசனத்தை நாம் நினைவில் வைத்து கொண்டு நம்ம நடக்கணும். இந்த வருடம் ஃபுல்லாக 2017 வருடம் இந்த வருடம் போது இந்த வசனத்தோடு நம்ம பலப்படுத்தி நடத்தணும். இது மட்டும் இல்லை, அவர் இயேசு கிறிஸ்து வருகை நாள் மட்டும் இந்த வசனத்தை நாம் மறக்கக்கூடாது. அவர் சேர்ந்து சொல்லுங்கள், தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? சொந்த குமாரனை கொடுத்தது மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் உத்தரவு. இதுதான் இந்த 2000 வருடத்துக்குள்ள ஆண்டவர் உங்களுக்கு விரும்பக்கூடிய காரியம் தான். சொந்த குமாரனே கொடுத்த தேவன் மற்ற எல்லாவற்றையும் அருள்வார். அவரோடு நாம் நிலைத்திருக்கும் போது நாம் கேட்டுக்கொள்வது பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே ஆசிரியர் பாருங்கள். ஆமாம்.